செய்திகள் தொடர்கின்றன. திருப்பூரில் நகைக்கடையில் 14 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க வைர நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பூர் குமரன் சாலையில் ஜாய் ஆலுகாஸ் என்ற தங்க நகைக்கடை அமைந்துள்ளது. இந்த கடை அமைந்துள்ள கட்டிடத்தின் பின்புறம் வழியாக மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர். அந்த கட்டிடத்தின் சுவற்றை துளையிட்டதோடு அங்கிருந்த ஜன்னல் கம்பிகளை கேஸ் வெல்டிங் மூலம் வெட்டி எடுத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த சுமார் 14 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இன்று காலை கடையை திறந்து பார்த்த ஊழியர்கள் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து காவல்துறையிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் மேற்பார்வையில் 5 ஆய்வாளர்கள் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அப்பகுதியில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டை பயன்படுத்தி கொள்ளையர்கள் இந்த துணிகர சம்பவத்தை நிகழ்த்தியிருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். திருப்பூர் குமரன் ரோட்ல ஜோய் ஷோரூம்ல நைட்டு 12 மணிக்கு மேல வந்து கரண்ட் இல்லாத டைம்ல செவத்து உடச்சு உள்ள போகுது. ஏகப்பட்ட நகை எல்லாம் காணாமல் போயிருக்குது. இங்கே ஆப்போசிட்ல இத்தனைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே இந்த மாதிரி நடக்குதுன்னா பொதுமக்கள்ல என்ன பண்ண முடியும்? கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக இதேபோல் திருப்பூர் காங்கேயம் சாலையில் தனியார் நகை அடகு கடையில் 1040 பவுன் தங்க நகைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது. கிராமப்புற வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய டாக்டர் அப்துல் கலாம், தற்போதுள்ள உலகமயமாக்கல் கொள்கையால் அறிவு மட்டுமே மிகப்பெரிய சக்தியாக திகழ்கிறது என்று தெரிவித்தார். இளைய தலைமுறைக்கு புதிய சவால்கள் காத்துக் கொண்டிருப்பதாகவும், மாணவர்களின் எண்ணங்கள் திசை மாறாமல் இருக்க பெரிய இலக்கை நோக்கி செயல்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். பெற்றோர்களும் ஆசிரியரும் இளைய சமுதாயத்தில் ஒன்று சேர்ந்து இளைய சமுதாயம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். பெற்றோர் குழந்தைகளும் தினமும் அதிக நேரம் செலவிட்டு அவர்களது ஆசைகளை கனவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு நடக்கும் வழியாக ஒரு எடுத்துக்காக பெற்றோர்கள் வாழ்வு அமைய வேண்டும். இந்தியா 2020 என்ற பார்வையில் நாம் சில இலக்குகளை அடைந்திருந்தாலும், அடுத்த 8 ஆண்டுகளுக்கு சில குறிப்பிட்ட துறைகளில் குறிப்பாக கிராமப்புற வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கலாம் வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வருவதால் பெட்ரோல் விலையை குறைப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஜெயபால் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ஜெயபால் ரெட்டி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெட்ரோல் விலை உயர்வை அரசியல் கட்டுப்படுத்தாது என்றும், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையை நிர்ணயிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையின் நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப விலைகளை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஜெயபால் ரெட்டி குறிப்பிட்டார். அரபு தேசங்களோ திருப்பாட்டு வச்சின மாநில இருக்கை, யூரப் கண்டனலோ ராஜக்கிய ஆர்த்திக சங்கோபால் வஸ்தே டாலர் ரேட்டு பெருகினா மனக்கு நஷ்டம். பெட்ரோல் ரேட்டு பெருகிட்டே చెప్పాల్సిన పనే. ఈ 2 రకాల నష్టాలు ప్రస్తుతం చమురు పరిశ్రమ ఆర్థికంలో ఎదుర్కొంటుంది. பிறந்தநாள் பரிசு வழக்கில் 4 வாரத்திற்குள் பதில் கொடுக்கும்படி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அல்தமாஸ், கபீர், நிஞ்சார் ஆகியோர் கொண்ட 2 நபர் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஜெயலலிதா 1991 முதலமைச்சராக இருந்தபோது அவரது பிறந்த நாளுக்கு ஏறத்தாழ 3 கோடி ரூபாய் அளவிற்கு ரொக்கமாகவும் டிராப்டுகளாகவும் பரிசுகள் குவிந்தது. அதனை சொந்த வங்கிக் கணக்கில் வரவு வைத்துக் கொண்ட ஜெயலலிதா அதற்கு வருமான வரியும் செலுத்தினார். இதுகுறித்து அமலாக்கப் பிரிவுக்கு வருமான வரித்துறை தகவல் தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து 1996 இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. பல்வேறு காரணங்களால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய 10 ஆண்டுகள் ஆனது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா மீதான பரிசு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. தாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக நீதிபதிகள் கூறியிருந்தனர். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில்
நான்கு வார காலத்திற்குள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பதில் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பரபரப்பான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதேபோல் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் முன்னாள் அமைச்சர் அழகு திருநாவுக்கரசு ஆகியோருக்கும் நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்று வந்துள்ள ஜெயலலிதாவிற்கு பிறந்தநாள் பரிசு வழக்கு மேலும் ஒரு நெருக்கடியாக அமைந்துள்ளது. ஆச்சரியம் ஆனால் உண்மை, மனிதர்கள் மிருகமாகும் இந்த காலத்தில் மிருகங்கள் மனிதர்களைப் போல் செயல்படுகிறது. சீறி வரும் சிங்கமாக இருந்தாலும் அதனை முறையாக பழக்கினால் நாய்க்குட்டி போல் செயல்படும். புலியும் அப்படித்தான். இதோ பாருங்கள், சிங்கமும் புலியும் மனிதர்கள் சொன்னபடி விளையாடுவதை. ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்து, 13 பேர் பலி, ஏராளமானோர் படுகாயம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.